ஹாய் ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன குருவி சுண்டு வரல் எழுதி தான் இருக்குது. இந்த மரங்களில் இப்போ அதிக அளவில் இருக்குது. அது கத்துற சத்தம் பார்த்திங்கன்னா இங்கே வீடு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்குது. அது சுண்டு வரல் நிலை தான் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. அது வந்து இப்போ அவங்க ஒரு வீடியோவில் தெரியுது. அதில் அங்கேயும் ஒரு செகண்டு கூட அது இருக்காது. ஒரு இடத்துல அங்கேயும் எங்கேயும் பறத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து அது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டு தெரியும், கருப்பு கலரில் இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்டில் அங்கேயும் பறந்துடுது. வீடியோவில் கூட வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது. அந்த எங்கள் வீட்டு பின்புறத்தில் பெரிய ஆலமரத்தில் இருக்குது, அங்கே வந்து அது அந்த இருக்குது. அது கத்தினேனே ரொம்ப நான் பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு செகண்டு கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. ஒரு செகண்டுக்குள்ளே அது டக்கு 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 டக்குன்னு தாவிக்கிட்டே இருக்கு அங்கேயும். அந்த கருப்பு கலர் குருவி, அந்த அதே குருவி வகை தான் நினைக்கிறேன். வயலட் கலர்லேயும் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அது வந்து அந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து வயலட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. அது இது கூட சேர்ந்து அது உங்களுக்கு அந்த சைடு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய குருவிகள் வந்து இந்த மரத்தில் வந்து இருக்குது. பால்கனியில் நின்றுக்கிட்டு வேலையை இருந்தாலும் சரி, இந்த பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, மரங்கள் பக்கத்தில் இருக்கிறனால பெரிய வந்து மரம் இருக்கிறதுனால அந்த மரத்தில் ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா புறா வந்து கூட்டம் கூட்டமாக இருக்குது. அடுத்தது காக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் கருப்பு கலர் குருவி இருக்குது, அப்புறம் நீல கலர் குருவி இருக்குது, அப்புறம் மைனா இருக்குது, அப்புறம் இன்னும் பல வகையான பறவைகள் வந்து இந்த கூட்டத்தில் தான் வந்து இருக்குது. இந்த மரத்தில் வந்து கூடு கட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது.